அடுத்த நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கான விஷயங்கள் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நந்தியின் மீது இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்ப்பது நன்மை தரும். சிவனுடைய புகைப்படத்தை நந்தியும் சிவனும் சக்தியோட கூடிய சிவன் இருப்பாங்க, நந்தி மேல அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் பார்க்கறது நன்மை தரும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே எண்ணங்கள் ஈடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலுடைய படத்தை பார்க்கறது, கட்டில் அப்படிங்கிற படத்தை மட்டும் பார்க்கறது இவங்களுக்கு எண்ணங்கள் ஈடுறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே சதய நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகளூர் அக்னீஸ்வரர் கோயில் போகிறது சிறப்பு. திருப்புகளூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயில் போகிறது நல்லது. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய வைகுந்தநாதர் கோயில் போகிறது சிறப்பாக இருக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. திராட்சை கொத்து வந்து தானம் பண்ணணும், பழங்களில் திராட்சை கொத்தாக இருக்கக்கூடிய திராட்சையை வந்து தானம் பண்ணுறது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து மயிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலையில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது எப்பயுமே ஆயுள் முழுவதும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். மயிலை மாதவ பெருமாள் கோயில் சரிங்களா, இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மந்திரம் பார்த்தோம்னா நட்சத்திர மந்திரம் வந்து ஓம் சம் வருணாய நமக, ஓம் சம் வருணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இங்கே ரெகுலராக பயன்படுத்துறது நல்லது விஷயங்களாக இருக்கும். 108 முறையாவது பண்ணணும், முடியாது 27 முறையாவது இங்கே படிச்சுட்டு வரணும் சொல்லிட்டு வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது பொருட்டாதி பரணி ஆயுள்யம் பூரம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் பூராடம் திருவோணம் அவிட்டம் இதில் நன்மை செய்யக்கூடியது. நன்மை செய்யாத நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை பூசம் மகம் உத்திரம் அனுஷம் மூலம் உத்திராடம் இதெல்லாம் நன்மை செய்யாத நட்சத்திரங்கள். இவர்களுக்கு கரும்புனை சரி செய்யக்கூடிய இது மரம்னு பார்க்கும்போது கடம்பு மரம் வந்து எந்த கோயிலில் வந்து விருட்சமாக இருக்கோ அந்த கோயில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் வயதுக்கு என்ன உங்களோட வயது என்ன வயதோ அந்த வயதுக்கு அந்த கோயிலில் போய் அந்த தலை விருட்சத்தில் நின்று வழிபாடு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு நிகழ்காலத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்கு பெண் குதிரைக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்குறதோ வாய்ப்பு இருக்கும் உணவு கொடுக்கறது அந்த படத்தை வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டங்காக்கைன்னு சொல்லுவாங்க, அண்டங்காக்கை அப்படிங்கிறது அந்த அண்டங்காக்கைக்கு உணவு கொடுக்கறது நன்மை தரும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு வந்து தேவதை வந்து வருணனாக வராரு, அதிதேவதை வந்து யமனாக வராரு, அப்போது யமதாரம் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் கட்டில், இந்த கட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக வருது, அதிர்ஷ்ட சின்னத்துக்கு வந்து நீங்கள் கட்டிலை பயன்படுத்திக்கிறது கட்டிலுடைய படத்தை பயன்படுத்துறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே வந்து கோயிலுக்கு போகும்போது மந்தாரை பூ வந்து கோயிலுக்கு வந்து பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமான விஷயம் கொடுத்துருக்கோம், இதை பயன்படுத்தி வெற்றி அடைகிறது பார்த்துக்கோங்க.